ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ராய்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த மூணு காம்பினேஷனும் சேர்ந்து ஒரு வீடியோவில் வரது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவில் புன்னமடா லேக் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லேக்கில் ஷிகாரா மற்றும் ஹவுஸ் போட்ஸ், இது ரெண்டுமே வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஷிகாரா ரைடில் நீங்கள் எப்படிலாம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்றது மோஸ்ட்லி எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே வந்து ராவா தந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம வந்து இந்த ஷிகாரா ரைட் போகிறப்ப பக்கத்தில் இருக்கிற போட்லேருந்து வரவங்களுக்கு நம்ம தாத்தா காமிச்சிட்டு நம்ம டான்ஸ் ஆடுறதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு இப்படிலாம் இருக்கிறத பார்த்து நம்மளும் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க இந்த ரைடில். அப்படியே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே கிடைச்சிது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆலப்புழா போனீங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் போட் போனால் கூட இந்த ஷிகாரா ரைட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் வந்து கிளைமேட் வந்து நல்லா உங்களுக்கு கூலாக சில்லாக ப்ரீஸியாக அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரைட் வந்து போங்க. ஸோ இந்த வ்ளாகில் வந்து அந்த மாதிரியான ஜாலியான மொமெண்ட்ஸ் வந்து நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது தவிர, நீங்கள் வந்து இந்த ஷிகாரா ரைட் போகிறப்ப நிறைய வீடுகள் வந்து அங்கே இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, லேக்குக்கு நடுவுலையே இருக்கும். நம்ம ஊரில் மழை வந்துச்சு, தண்ணிலாம் வருது அப்படின்னா லேக்குக்கு நடுவில் அப்படியே அந்த குடியிருப்பு பகுதிகள்லாம் வந்து ஏரி ஆயிடுச்சு, அங்கேருந்து மக்கள்லாம் வந்து போட்லாம் வச்சுட்டு தான் வெளில வந்தாங்க அப்படின்றது வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே மக்கள் வந்து தினமுமே அப்படி தான் வாழ்கிறாங்க, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற மக்கள். அதை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இப்போ தான் வந்து இந்த ஷிகாரா ரைட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு. அங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்லாம் கிடைக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இதே வழியில் நீங்கள் திரும்ப வந்துடலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ வர்ற வழியில் நான் வந்து உங்களுக்கு அந்த மக்களோட வாழ்க்கை முறையை வந்து நான் காட்ட போகிறேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு உண்மையிலேயே பார்க்குறப்ப. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்க்குறது இல்லை டிவியில் பார்க்குறது அப்படின்றது வேறு, நேரடியாக பார்க்குறப்ப சுற்றி தண்ணி, அந்த தண்ணிக்கு நடுவில் வீடு இருக்குது. அந்த வீடுங்களுக்கு வந்து அந்த தண்ணியால் ஒன்றும் ஆகாதா அப்படின்றதும் வந்து ஒன்றுமே தெரியல. அண்டு நம்ம ஊரில் வந்து வீட்டுக்கு வாசலில் சைக்கிள் நிறுத்திருக்கிற மாதிரி அங்கே போட்ஸ் நிறுத்தியிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து மக்கள் சாதாரணமாக வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இன்டீரியர் காமிக்கிறேங்க. ஷிகாராவில் வந்து நீங்கள் நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான ஷிகாராஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி அது ஹவுஸ் போட்டில் இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கட்டில் இருக்கும், நல்ல சேர் இருக்கும், நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லாத சில ஷிகாராஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, பட் அது எந்த அளவுக்கு சேஃப்டின்றது தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த ஷிகாராவோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு பெரிய ஃபேமிலியே போகலாம். இப்போ மேலே பார்க்குறீங்கல்ல, இதெல்லாமே வந்து அதோடய இன்டீரியர்ஸ். இன்டீரியர் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப ஈவினிங் லைட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம யாரோட ஹார்ட்டையாவது வச்சு விளையாடலாம் அப்படின்னா இந்த ஷிகாரா ரைட் போயிட்டு இந்த மாதிரி இங்கே ஜாலியாக விளையாடலாம். அதுக்கப்புறமா இந்த ஷிகாரா ரைடில் நமக்கு வந்து என்னென்னா, ஒரு 2 hours 2.5 hours போகிறோம் அப்படின்னா அந்த டைம் சேஞ்ச் ஆக அந்த தண்ணியோட நிறமும் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த 2 hours 2.5 hours அதாவது ஈவினிங் 4 to 6:30 நாங்கள் போன இந்த ஷிகாரா ரைடில் என் கூட சேர்ந்து இப்போ நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 4:00 அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி பக்கத்தில் வேறு வேறு அழகழகான ஷிகாராஸ்லாம் போகுங்க. அதெல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ இங்கே சைடில் வந்து பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய வீடுங்க இந்த லேக் பக்கத்தில் இருக்கும். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சாதாரண ஓட்டு வீடு மாதிரி ஒன்று இருக்கும், அது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களாவும் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு சாதாரண ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ மக்கள் வந்து எல்லா வகையான மக்களுமே இந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு சில வீடுங்கள்லாம் அப்படி அழகாக காமிச்சிட்டே வரேன். அண்ட் ட்ராவல் பண்ணுறப்ப, போட்டில் ட்ராவல் பண்ணுறப்பனாலும் சரி, இல்லை எதில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிற மாதிரி நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி அடிக்காதீங்க, தண்ணி குடிங்க. அண்ட் ஜூஸ் இளநீ அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். அண்ட் ஜாலியாக
நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டே வந்து இந்த ரைட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் என் கூட. நம்ம ரோடில் போகிறப்ப ரோடில் வண்டிங்களாம் டிராஃபிக்கில் நிற்கிற மாதிரி இங்கே பார்த்திங்களா நிறைய போட்ஸ்லாம் நின்று பார்த்திங்களா டிராஃபிக் மாதிரி போட் டிராஃபிக்லாம் இங்கே நிறையா பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா இதில் தான் வந்து இங்கே இருக்கிற மக்கள் இந்த ஏரி கரையோரமாக வசிக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய டெய்லி தேவைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு போட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மழை காலத்தில் ஏதோ ஒரு சில இடங்களில் காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே தினசரி வாழ்க்கை முறையே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த உலக அதிசயம்னு நான் சொன்னேன் இல்லையா. அது என்னென்னா நீர்நிலை வந்து நிலத்தை விட ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்களேன், நீரோட மட்டம் லேண்டோட மட்டத்தை விட நிலத்தோட மட்டத்தை விட கம்மியாக இருக்கிறது இங்கே தான் வந்து பார்க்க முடியுமா. இது வந்து உலகத்தில் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், வாட்டர் லெவல் வந்து எவ்வளோ மேலே இருக்குது, லேண்ட் வந்து எவ்வளோ கீழே இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இது வந்து நடுவில் பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருக்காங்க. ஹேர் வந்து இப்படி சும்மா சும்மா பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்டைலுக்கு இல்லைங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்மள சில்லுன்னு காத்தடிக்கிறனால அப்படி பயங்கரமாக பறந்துடுது. இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் செக் காமிச்சேன். இந்த மாதிரி ஈவினிங் வந்து நீங்கள் அவுட்டிங் போகிறப்ப இந்த மாதிரி லேக் அப்படிலாம் போட்டிங்லாம் போகிறப்ப இந்த மாதிரி லைட் கலரில் ஏதாவது ஒரு ஒயிட் இல்லை பீச் அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லைட்டாக இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது பீட்ஸ் ஒயிட் பீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் காமிச்சேன். இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதா அந்த வந்து லேண்ட் லெவலை விட வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்களேன், யூஸ்வலாக வந்து நமக்கு எப்படி இருக்கும், தண்ணி தான் கீழே இருக்கும், லேண்ட் வந்து மேலே இருக்கும். இது ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக இருந்தது. நிஜமாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதைத்தான் வந்து நான் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாமே வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் நான் எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறப்ப வீடியோஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இல்லை வந்து ஃபுல் லென்த் விலாகுக்கு வந்து நம்ம இது மாற்றுறது, ஆங்கிள் மாற்றுறது, இதெல்லாமே வந்து அப்பப்போ அதையும் பண்ணிகிட்டு இருக்கணும். அண்ட் இந்த போட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. ஐ மீன் இந்த ஷிகாரா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. அதில் வந்து அந்த பக்கத்தில் அந்த புல்லெல்லாம் வளைச்சிருந்தது. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராவல் போகிறப்ப ரிலாக்ஸ்டாக போகிறப்ப உண்மையிலேயே மைண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அந்த கிளைமேட்டும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட அங்கே ஒரே வேலை அப்போதைக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அஃப்கோர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் நான் என்ன காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன காமிச்சிட்ருக்கேன் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா அங்கே பாருங்களேன், நம்ம வீடெலாம் நம்ம யூஸ்வலாக நம்ம வாழ்கிற வீட்டில் பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே லேக்குகளை நடுவில் வீடு இருக்குது, அங்கே பக்கத்துலேயே போட் இருக்குது. அவங்க அப்படியே வந்து அங்கே துணி துவைச்சிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு அப்படி கதை பேசிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம எப்படி வாழ்வோமோ, இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் வாழ்ந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் எப்படி பக்கத்தில் நெய்பர்ஸ் இருப்பாங்க, வீடுங்கள்லாம் இருக்குமோ, அதே மாதிரி லேக்கில் அப்படி பக்கத்து வீடு அப்படிலாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அண்ட் இங்கே இதுதான் நான் சொன்னேன், பெரிய ஒரு பங்களா இருக்கு, அது பக்கத்துலேயே வந்து பாருங்களேன் ரொம்ப சாதாரணமான ஒரு வீடு இருக்கு. பட் ரெண்டு பேருமே வந்து ரசிக்கிறது ஒரே லேக் தான், ஒரே இயற்கை தான். ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை தத்துவம்லாம் வந்து ரொம்ப பேசுனேன் அந்த வீடியோல. ஆமாம், ஏன்னா எவ்வளோ உங்களுக்கு காசு இருந்தாலும் இல்லை உங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு சாதாரணமான வீட்டில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் இயற்கை வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் தான், காசு கொடுக்க தேவையில்லாத விஷயங்கள் தான் அப்படின்றது நமக்கு புரியும். இங்கே ஏதாவது ஒரு டிசாஸ்டரோ ஏதாவது ஒன்று வந்தாலும் அது எல்லாருக்குமே பொது தான் இல்லையா. ஸோ அது அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலையை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நிறையா இந்த குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி அவங்களோட நீடுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு அந்த மாதிரி எப்படி போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் வந்து
பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அந்த இடத்த வந்து அழகாக அப்சர்வ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து இந்த ரைட் போகலாம். அண்ட் ஹவுஸ் போட்டில் போகிறது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, இந்த மாதிரி ஷிகாராவில் போகிறதுன்றது வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஹவுஸ் போட்டில் வந்து யூஸ்வலாக நம்ம ஈவினிங்கில் அப்படி ரூம்க்குள்ள கதவை சாத்திட்டு நம்ம தூங்கிடுவோம், பெருசாக வந்து அப்சர்வ் பண்ண மாட்டோம். பட் ஷிகாராவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் போனது மழை டைம் அப்படின்றதுனால கேரளாவில் வந்து ரொம்ப ஹெவி ரெயின்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால 6 o'clock மேலே ஷிகாரா ரைட்ஸ் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. பட் அப்படி இல்லாத நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 7 o'clock வரைக்குமோ 7:30 வரைக்குமோ இருக்குங்க. அந்த டைமில் அந்த ஈவினிங் அண்ட் நைட் வந்து நீங்கள் நைட் வியூ ஷிகாராலேருந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் எங்களால் வந்து அந்த ரெயின் இருந்த காரணத்தினால் பார்க்க முடியவில்லை. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு இடத்துல நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். எல்லா ஷிகாராஸுமே அங்கே நிறுத்தியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். இது சாதாரணமாக ஒரு கிராமம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இந்த மாதிரி தென்னை மரம் இப்படிலாம் இருந்தது. அப்புறமா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அங்கே ஜொமேட்டோலேயோ ஸ்விக்கிலேயோ அதுலேயாவது ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணுறப்ப பெரும்பாலும் இது கிடைக்கல, எங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்கல. அதனால் இங்கே வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டெக் இருக்கிற ஒரு போட்டு அதில் போகணும்னு தான் ஆக்சுவலாக எனக்கு ஆசை பெற்ற அன்றைக்கி வந்து கிடைக்கல. ஸோ அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா நம்ம கீழே இருந்தும் வியூ பார்க்கலாம், அண்ட் மேலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெக்கில் இருந்தும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறமா இளநி வந்து இங்கே சூப்பராக கிடச்சிது. ஆனால் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற அதே காசு தான், டேஸ்ட்டும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுக்கே வந்தாச்சு. போட்டில் வந்துட்டு அங்கே போட்டில் சாங்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க நிறையா. ஸோ அது அப்படியே போட்டால் நமக்கு இங்கே காப்பிரைட் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலை. இதெல்லாமே வந்து இதெல்லாம் நான் ரீல்ஸ்க்காக ஷார்ட்ஸ்க்காக நான் டான்ஸ் ஆடல. ஆக்சுவலாக அங்கே உண்மையிலே சாங்ஸ் போட்டுருந்தாங்க, அதனால் டான்ஸ் ஆடினது. அப்படி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் ஆடினதை கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே வந்து இப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சும்மா ஷார்ட்ஸ்க்கு வந்து எடுத்தது. என்னென்ன சாங்ஸாக இருக்கும் அப்படின்னு என்னோடய ஆக்ஷன்ஸ்லேருந்து அது என்ன சாங்காக இருக்கும், என்ன சாங் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் வந்து கண்டுபிடிங்க. குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நல்லா அவங்களோட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, பக்கத்து பக்கத்து போட்டில் போகிறவங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து அங்கேருந்து நமக்கு இந்த சாங்க்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இப்படி பார்த்துட்ருப்பாங்க, டாட்டா காமிப்பாங்க. அந்த மாதிரி யாருனே தெரியாதவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது டிஃப்ரெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதை எடுத்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து கொஞ்சம் இந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகிறப்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்து போட்ஸ்லலாம் இருந்து நமக்கு அந்த டீசல்லாம் அந்த புகையெல்லாம் வரும்ல மோட்டர்லேருந்து, போட்டோட ஷிகாரா போட்டில் இருக்கிற மோட்டர்லேருந்து. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ணு டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். ஸ்டைலுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ராவல் அப்போ கண்ணாடி போடுறது ஒன்றும் ஸ்டைலுக்கு கிடையாதுங்க. ஸோ நம்மளோட கண்ணை வந்து டஸ்ட்டு படாமல் வெயில் படாமல் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி, அதுக்கு தான் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ திரும்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸுன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்தது, மழை வந்து தூத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா தூறிட்டுருக்கு, அது வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் வேறு லெவலில் இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகிறப்ப இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து அந்த ஷிகாராவில் வரவங்க டான்ஸ் ஆடுறது தெரியுது. ஆக்சுவலாக அவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண முடியல. அதான் இந்த மாதிரி பேசிட்டு இப்படி வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன தெரியுமா, ஹவுஸ் போட்டுங்க. ஹவுஸ் போட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஐ திங்க் ட்ரிபிள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த லேக்கில் தான் ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் வந்து நைட்டு வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஸோ நம்ம தூங்கிறதுக்காக நிறுத்தி வைப்பாங்க, அந்த இடம்தான் இது. ஸோ ஸ்லோவாக வந்து நான் காமிச்சிருக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நிலங்க, இன்னொரு சைடு வந்து இப்போ ஃபோக்கஸ் ஆகுதா. ஓகே, இது வந்து பக்கத்து போட்டில் போனவங்க கேட்ட நேயர் விருப்பம் இப்போ வரும் பாருங்கள். இது வந்து போட்டில் போட்மேன் வந்து பாட்டெலாம் போட்டுட்டு சில நேயர் விருப்பம்லாம் கேட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி ஏதோ பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கேன். அதுக்கப்புறமாக என்ன நடந்தது, இதுவும் தான் அதோ ஒரு பாட்டு என்னென்ன ஏதோ ஒரு பாட்டு ஓடிச்சு.
அது நிலங்க நான் வந்து இந்த ஷிகார ரயிலில் என்னென்ன சாங்ஸ் வந்து போட்டு எது எதுக்கு நான் ஆக்ஷன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் அதே கண்டுபிடிச்சி நான் வந்து ஷார்ட்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் போட்டிங் போகிறப்ப இல்லை வந்து பொதுவாகவே ட்ராவல் பண்ணுறப்ப விலாகிங் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயமே வந்து நமக்காக நிற்காது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஏதோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு வீட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வீடியோ எடுக்கலாம். பட் இந்த மாதிரி இடத்துல இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பண்ணிகிட்ருப்போம், டக்குன்னு வந்து இப்போ உங்களுக்கு நான் இந்த பின்னாடி வர்ற போட்ஸ் இதெல்லாமே வந்து இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் என் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சி தான் இதெல்லாம் எடுத்தேன். ஸோ இப்படி பார்க்குறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு லென்த்தி வீடியோக்கு எடுக்கிறப்ப நம்ம டக்குன்னு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைமில் இது வந்து இன்ட்ரோ ஷாட் வந்து ஏதோ இது பண்ணிகிட்ருக்கேன், ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கேப்பில் அதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கலாம். இதில் இதுக்கு தான் போனியாமா அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க, நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு போனியா இல்லை வந்து விலாக் எடுக்கிறதுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மொத்தமாக எடுத்த ஃபுட்டேஜ் வந்து ஹாஃப் அன் ஹவர் கூட இருக்காது, பட் உண்மையிலே அந்த 2.5 hours வந்து நான் பர்சனலாக அந்த 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 லேக்கை அந்த இடத்த அதெல்லாமே வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து என்னோடய மெயின் பர்பஸ். பட் இது வந்து ஒரு மெமரியாக இருக்கணும்ல. ஸோ சில நல்ல மெமரிஸ் வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் மேபி அங்கே போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு சப்போஸ் போக முடியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் ட்ராவல் விலாக்ஸ் வந்து பண்ணுறது, மற்றபடி ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்கெலாம் இல்லைங்க கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் இந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த கேரளா லேக்கில் வாழ்கிறவங்களோட வாழ்க்கை முறை வந்து நான் பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. கேரளாவில் வேறு இடத்துல நம்ம வாழ்ந்திருப்போம், பார்த்துருப்போம் எஸ்டேட்டில் அந்த மாதிரிலாம். பட் இங்கே வந்து பாருங்களேன், இங்கே ஒரு பக்கம் நம்ம ஷிகாரா இந்த மாதிரி ரைட் போட்ஸ் ஹவுஸ் போட்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் அங்கேயே மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்திங்களா. அந்த தூண்டில் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்படி அந்த ஏரி கரையோரமாக வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் அவங்களோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று அவங்களோட தினசரி ஃபுட்காக இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி அப்படி சாப்பிட்றாங்க. ஸோ யாருமே வந்து அங்கே வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தெரியல. ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து உங்களுக்கு அங்கங்கே கேப்சர் பண்ணியிருக்கேன். நைட் அது ஐ மீன் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஆக ஆக லைட்டாக இருட்டு வர வர இந்த லைட்டிங்ஸ் வந்து செமையாக இருந்ததுங்க. ஷிகாராவில் வந்து இப்படி இந்த இன்டீரியர் பண்ணியிருந்தாங்களே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல ஜாலியாக ஒரு பார்ட்டி மூட் பார்ட்டி வைப் கிடச்சிச்சு அப்படின்னு வைங்களேன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து அந்த சில் கிளைமேட்க்கு வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ஐ மீன் லைட்டிங்ஸோட அந்த சூட்லாம் வந்து கொஞ்சம் கதகதப்பாக வார்மாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த லேக்கையும் மக்கள் வாழ்கிற இடத்தையும் வந்து கொஞ்சம் பிரிச்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இல்லை. ஸோ ஆக்சுவலாக August 2nd week இந்த லேக்கில் படகு போட்டி நடக்குங்க. கேரளாவில் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் இந்தியாவோட ஒரு ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், அது இங்கே தான் நடக்கும். ஸோ அதுக்காகவும் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்டர் மாதிரி ஒரு பாதுகாப்பு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறது ஒருத்தவங்க பாருங்களேன், இங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நல்ல சாங் போட்டுட்டாங்க. அங்கே கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த விலாகை கண்டினியூ பண்ணலாம். Thank you.
டான்ஸ் ஆடியாச்சா சினிமாவில் எப்படி சாங் சீக்வன்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஃபைட் சீக்வன்ஸோ இல்லை வேறு ஏதாவது நார்மலாக ஒரு ஃபேமிலி சீனோ ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி. இப்போ ஒரு டான்ஸ்க்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டு வாசலில் இருந்து அந்த லேக்கில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். வேற லெவலான விஷயம் பாருங்களேன். நம்மெல்லாம் வந்து வீட்டில் எங்கே துணி துவைப்போம், எங்கன்னா துணி கல் இருக்கும் அங்கே துணி துவைப்பாங்க கிராமத்தில், இல்லைன்னா வாஷிங் மிஷினில் துவைப்போம், இல்லைன்னா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் ஏரியாவில் துவைப்பீங்க. இங்கே பாருங்களேன் இந்த ஏரி, ஏரிக்குள்ளே தானே இவங்க வீடு இருக்குது. ஸோ ஏரி தண்ணிக்குள்ளே நின்றுட்டு துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படி. அதான் உங்கள் கூடயும் இது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆச்சரியமாக இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இன்னொரு சீனரி காமிக்கிறேன் பாருங்களேன், இன்னொரு வீடு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த லேக்குள்ள ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னாடி நம்ம நார்மலாக இருக்கிற வீட்டில் வந்து எப்படி பேக் யார்ட் இருக்கும்ல, கொல்லப்புறம்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. அந்த லேடி வந்து அப்படி கேஷுவலாக வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு என்னமோ அந்த துணியெல்லாம் காய வச்சுருந்தாங்களோ இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே திரும்பி போவாங்க பாருங்களேன். அது ரொம்ப நார்மலான நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்க்குற வீட்டில் எப்படி நடந்துப்பாங்களோ, வீட்டு வாசலில் வந்துட்டு ஏதாவது வேலை இருந்ததுன்னா முடிச்சுட்டு அப்படி வீட்டுக்குள்ளே போகிறது. அதே மாதிரி கேஷுவலாக இவங்க இந்த ஏரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து பண்ணிட்டு அப்படி போகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காமிக்கிற வீட்லேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஒருத்தர் இது பண்ணிட்டுருப்பாரு. அண்ட் அதே மாதிரி அவங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு வாசலில் எப்படி காரு இல்லை பைக்கெலாம் வந்து நிறுத்தி வச்சுருப்போமோ அது மாதிரி போட் வந்து நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க காமிக்கிற பாருங்களே, லேக்குக்கில் வீடு, வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் வீட்டு வாசலில் இருந்துட்டு இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருக்கார். நல்லா இருக்குல்ல, இப்படி வந்து பர்மனெண்ட்டாக வாழ முடியுமான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட்டு ஒரு வாரமாவது இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து என்ன சொல்கிறது அந்த நம்ம வீட்டு வாசலில் ஒரு போட் நிறுத்திட்டு அப்படியே ஜாலியாக பக்கத்தில் காய்கறி கடைக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது. இவங்கெல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன்ல இவங்கெல்லாம் அந்த லேக் வீட்டில் வாழ்கிற மனிதர்கள் தான். அவங்களுடைய சொந்த போட்டில் பக்கத்தில் எங்கேயோ காய்கறியோ ஏதோ வாங்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்படி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு சைக்கிளில் எப்படி பக்கத்தில் ரெண்டு பேர் சைக்கிளில் போயிட்டு கதை பேசிட்டு சின்ன பசங்களாம் வாங்கிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி போட்டில் கதை பேசிட்டு வாங்கிட்டு வர்றாங்க. அவ்வளோதாங்க, இந்த விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. எங்கள் இடம் வந்தாச்சு, நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது என் கூட ஜாலியாக அந்த ரைடு வந்தது? இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். டாடா பை, டேக் கேர்.